எப்பா இது கம்மி காசுல செஞ்ச சைக்கிள், இது மட்டும் ஒழுங்கா ஓடி ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா ஏழைகள் கூட இனி சைக்கிள் ஓட்டலாம். எப்படி? எனக்கு சைக்கிள் ஓட்டுறது அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப சுலபம். நான் ஓட்டுறேன். முதல்ல இத ரெடி பண்ணிக்குவோம். ரெடி ஸ்டெடி கோ. உன்னுடைய சீட்டை கண்டறிச்சு பாரு மோட்டு. ஆச்சோ காப்பாத்துங்க. பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு அந்த என்னது வா போய் பார்க்கலாம். பாக்கிறதுக்கு கலர் கலரா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு பெரிய சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? நார்மல் சைஸ் சமோசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீ சமோசாவை வெட்டு வெட்டு வெட்ட என் மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. சீக்கிரம் நிறுத்த சொல்ற. நீங்க கொட்டுற சமோசா எல்லாம் அப்படியே மறைஞ்சி போகட்டும். ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அவங்கள பிடிக்கணும். வாங்க. தெரியுமா? வேகமா போ. ஆக்சிலேட்டர் மீதி அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட போறாங்க.
நீங்க இதுவரைக்கும் பேசின பஞ்சு டைலாக்ல இதுதான் அற்புதமா இருந்தது பாஸ். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ வாய மூடிக்கிட்டு வரல, மண்ணள்ளி வாய்க்குள்ள போட்டுடுவேன். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய்ய, இல்லன்னா நம்ம கையில இருந்து அவங்க கல்ல வாங்கிடுவாங்க. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூல வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது யோசிச்சு சொல்லு. போ ஐடியா மோட்டோ, அந்த கல்ல என்கிட்ட கூட பறக்கிற சக்தி கொண்ட ஏதாவது ஒரு பொருள் எங்க கிட்ட வந்து சேரணும், அதை வச்சு நாங்க எஸ் ஆகணும். என் தாய் மீதான இந்த பாரத தேசத்தின் மீது ஆணை. நெல்லுங்க. மோட்டோ என் கையில இருந்த கல்லு கீழே விழுந்துருச்சு. ஸ்டாப். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு குறைச்ச ஏரோப்ளைன் வேணும். அவனுடைய ஃப்ளைட் கண்ணுக்கு பறந்து போட்டும். அதனால ஒரு பஞ்ச் டயலாக் விட்டீங்கன்னா டைம் அழகா பாஸ் ஆயிடும். வாய மூடிக்கிட்டு அவனை பிடிக்கிற வழிய பாரு. நெஜுக்கல்லு, நான் மாயமா மறைஞ்சிடணும். நான் மேல கைய வச்ச விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என் அருமை கல்லே, மறைந்திருப்பவனை காட்டு. ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். நீங்க எல்லாரும் வெறும் பாப்கார்ன். வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு. ஏன்னா இப்ப இந்த உலகத்தோட ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே யாரும் என்ன பண்ண முடியாது தாஜா. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கே ராஜா. சிப்பாய்களே, இந்த உலகத்தை நாம் கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. பிடியுங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோட்டை மேல ஏறி நின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அந்த டான் பெரிய கோட்டையை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நாமளும் அதுக்குள்ள வந்துட்டோம். என்ன எல்லாரும் வந்து இதுக்குள்ள நுழையறாங்க? சிப்பாய்கள்
ஓட்டத்திலேயே அந்த கல்லு உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கல்லு எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல வந்து உட்கார்ந்துருக்கா, அதனாலதான் நான் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க. எங்களை துரத்திட்டு வந்த அந்த வீரர்கள் எல்லாருமே பழையபடி மாறணும். அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நாங்க பழைய இடத்துக்கே போகணும். என் கையில இருக்கிற எதுவுமே இருக்க கூடாது. இப்ப என்ன வரத்தை கேட்டு தொலைச்ச? என்ன பேசுறதுன்னு தெரியாம கையில இருக்கிற கல்ல நான் மறைய வச்சுட்டு என்னுடைய அறிவு கெட்ட தரத்தினால இப்படி பண்ணிட்டு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஒரு அற்புதமான கல்லை கிடந்துட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீயும் யாரு கண்ணிலையும் தெரிய மாட்டாடா. என்ன சொல்றீங்க நண்பர்களே?